ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இப்போது ஷாப்பிங்லாம் திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசியெல்லாம் நல்லா காய வச்சு பச்சரிசியை அதுக்கப்புறம் நம்ம திரிச்சிட்டு வந்து அது கொஞ்சம் ஈரமாக இருக்கையிலே தான் இடிப்பாங்க மிஷினில். வந்துட்டு அப்புறம் நம்ம திரிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த ப்ரொசீஜர் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு மாவு எப்படி திரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி அதை வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அலசிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து திரித்து வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து வறுக்கணும். மாவை இடியாப்பத்துக்கு நல்லா கழுவிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வைக்கலாம். நல்லா இருக்கும். கழுவியாச்சு பச்சரிசி, அதை நம்ம ஊற வைக்கலாம். அப்படி நான் வந்து இந்த ட்ரம்ஸ்டிக் யூஸ் நிறையா இருந்துச்சு, அதனால் அதை நான் ட்ரை பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அங்கே போயிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம இடியாப்பத்துக்கு போடையில் இப்போ நான் இன்றைக்கி பண்ணும்போது பச்சரிசி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புளுங்கலரிசி ஆட் பண்ணி பண்ணலாம். பட் இது கூட கொஞ்சம் நம்ம புளுங்கலரிசி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இடியாப்பம் புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுவுமே நல்லாயிருக்கும். பட் என்னென்னா, மாவு காஞ்சிடக்கூடாது. இப்போ இடியாப்பத்துக்கு நல்லா திரிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 2 hours அரிசியை ஊற வச்சுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் அதை பரத்தி போட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம். ஏன்னா அரிசி வந்து ஈரமாக இருந்தால் தான் திரிப்பாங்க. திரிச்சாச்சு. இப்போ தான் நம்ம இதை வறுக்கணும். இடியாப்பத்துக்கு வறுத்துட்டு சளிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்படி நைஸாக வராது. மாவு வறுத்துட்டு சளிச்சிட்டு கடைசியாக வரும்ல அந்த கப்பு எடுத்து நம்ம புட்டும் அவிச்சிக்கலாம். அதை நான் கொண்டு போகிறதுக்கு ட்ரம்ஸ்டிக்லி காய வச்சுருக்கேன். இது மல்லித்தூள், அதை எடுத்து வைக்கணும். எல்லாம் ஆறிடுச்சு. இடியாப்பத்துக்கு மாவை வந்து வறுத்துக்கலாம். மாவு வந்து ஈரத்தோடி இருக்குது, அதோடய வறுத்துக்கிட்டு நம்ம சளிச்சிக்கலாம். நம்ம மாவு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா வறுக்கணும் மாவை. எங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன் எப்படி செய்கிறாங்கன்னு, அதனால தான் எனக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் ஞாபகம் இருக்குது. இதிலே வந்து தேங்காய் சீனி எல்லாம் போட்டு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடுவாங்க. மாவு வந்து நல்லா வறுக்கணும். நம்ம நல்லா வறுத்துட்டா என்னென்னு செக் பண்ணணும்னா, நம்ம மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டோன்னா கோல மாவு மாதிரி நமக்கு போடும்போது வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சளிக்கணும். நல்லா வறுத்துட்டேன் மாவை. நெக்ஸ்ட்டு வறுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். நல்லா மணல் மணலாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். நாங்களாம் சின்ன பிள்ளையார் பேரில் இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சு அம்மா தருவாங்க, போய் இடித்து வாங்கிட்டு வருவோம். அப்புறம் மம்மி வறுப்பாங்க. நான் வீட்டிலே தான் இடியாப்ப மாவு அப்புறம் அதில் சளிச்சிட்டு அப்புறம் புட்டு மாவு அதெல்லாம் செய்வாங்க. இதுலேருந்தே நம்ம குளக்கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புட்டுக்கும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ரொட்டி தட்டுவாங்க. எல்லாத்துக்கும் இதே மாவு தான். சில பேர் இதில் புளுங்கலரிசியும் சேர்ப்பாங்க, அப்போ தான் நல்ல இடியாப்பம் நூல் மாதிரி வரும்னு. 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் புளுங்கரிசி சேர்ப்பாங்க. பட் புளுங்கரிசி சேர்த்தா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம இடியாப்பம் மாவு பிசைஞ்சு வைக்கையில் உடனே புளிஞ்சிடணும். அந்த சூடு தண்ணி சூடாக ஊற்றிட்டு பிசைஞ்சோடனே புளியும் போது வச்சிட்டோன்னா திருப்பி ஹார்டாக இருக்கும் புளியறதுக்கு. அந்த சூடு மாவில் சூடு போகிறதுக்குள்ளே புளிஞ்சு முடிக்கணும். புளுங்கலரிசி சேர்த்துருந்தோம்னா நிறையா பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்யும்போது இந்த பச்சரிசி மாவு திரிச்சு வச்சுருப்போம்ல, அதில் நான் ராகி மாவும் சேர்த்து ராகி இடியாப்பம் செய்வேன். நான் வெறும் ராகி இடியாப்பம்னா சாப்பிட மாட்டாங்க, அதனால 2 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துவேன். இடியாப்ப மாவு எடுத்து இப்படி போட வந்துச்சுன்னா மாவு வந்து வறுபட்டுட்டுன்னு இருக்கும். இடியாப்ப மாவு எல்லாத்தையும் வறுத்துட்டேன். ஒரு 3.5 கிலோ இருந்துச்சு ரைஸு. எனக்கு வந்து ஒரு 1 hour 40 minutes ஆயிருக்கு எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு. இனிமேல் தான் எல்லாத்தையும் அரிக்கணும். நான் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுமா, இல்லாட்டி அடியில் வந்து கருத்துரும் மாவு. மாவு நல்லா வறுத்த மாவு நம்ம அரிச்சிக்கலாம். நிறைய பறக்கும். எதுக்கு அரிக்கிறது? அப்போ தான் இடியாப்பம் நல்லா இதாக வரும். இதெல்லாம் அப்படி ராக் ராக்காக இருக்கும். அதுதான் புட்டுக்கு வைப்போம். புரியுதா? அது புட்டுக்கு எடுத்துக்கலாம். இது இடியாப்பத்துக்கு எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராசஸ் இடியாப்பத்துக்கு மாவு செய்கிற ப்ராசஸ். எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை மிக்சிலையும் போட்டு எடுத்துட்டோம். ஸோ அதில் பாருங்கள் குருணை வந்து இவ்வளோதான் மொத்த அரிசியில். இடியாப்பம் மாவு ரெடி. அப்புறம் மணல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இடியாப்பம் அவிக்கும் போது நான் காட்டுறேன். இதான் இடியாப்பம் மாவு செய்கிற ப்ராசஸ். அரிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு இப்போது 45 minutes ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.